வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபேண்டசி கிரிக்கெட் டுடே. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ட்ரீம் லெவனில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்றைக்கி என்ன அப்படின்றதான் வந்து ஒரு டாப்பிக்காக எடுத்து இந்த வீடியோ பண்ண போகிறேன். ஸோ தட் இந்த வீடியோ இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா இல்லையான்றத மறக்காமல் இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த வீடியோவில் என்னென்னலாம் இருக்க போதுன்னா, நான் வந்து ட்ரீம் லெவனில் என்ன மாதிரியான மேட்சஸில் என்ன மாதிரியான கான்டெஸ்ட்லாம் வந்து ஜாயின் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் தென் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேன், அண்ட் தென் எவ்வளோ வந்து நான் வின் பண்ணுறேன், ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் நம்ம தெளிவாக பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நேற்று, ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் வந்து நான் வந்து பிக் பண்ணி அந்த பர்டிகுலர் மேட்ச்சில் வந்து 3 contests வந்து நான் விளையாண்டேன். ஸோ தட் எவ்வளோ டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணேன் அப்படின்னா மேக்ஸிமம் 20 teams இல்லை. ஸோ தட் 20 teams வந்து கிரியேட் பண்ணேன். அண்ட் தென் எவ்வளோ வின் பண்ணேன்னு பார்த்தீங்க அப்படின்னா 913 rupees வந்து பார்த்தீங்கன்னா நான் வின் பண்ணேன். ஸோ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்றத நம்ம உள்ளே போய் தெளிவாக பார்த்துருவோம். ஸோ தட் இந்த மேட்ச் கிளிக் பண்ணுறேன். ஸோ தட் நீங்கள் வந்து எவ்வளோ வின்னிங்ஸ் அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். அந்த எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிங்க, எந்த மாதிரியான கான்டெஸ்ட்லாம் ஜாயின் பண்ணிங்க அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். ஸோ நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி மை டீம்ஸில் வந்து 20 teams இருக்குல்ல. ஸோ தட் 20 teamsோட தான் நான் வந்து களத்தில் இறங்கினேன். ஸோ நான் எந்த மாதிரியான கான்டெஸ்ட் வந்து ஜாயின் பண்ணேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மை கான்டெஸ்ட்டில் போனீங்கன்னா நீங்கள் என்னென்ன கான்டெஸ்ட்லாம் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அது வந்து வரும். ஸோ தட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 5 rupees கான்டெஸ்ட், அதாவது ப்ரைவேட் கான்டெஸ்ட் வந்து நான் ஜாயின் பண்ணேன். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் கான்டெஸ்ட் நான் ஜாயின் பண்ணவே மாட்டேன். எஸ் ஸோ தட் ஒரு சில மேட்ச்க்கு மட்டும்தான் வந்து நான் பப்ளிக் கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணுவேன். ஸோ அது எந்த மாதிரியான மேட்சஸ் அப்படின்றத அப்கமிங் வீடியோஸில் நான் சொல்கிறேன், ஸ்டே டியூன்டாக இருங்க. ஸோ தட் இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 5 rupees என்ட்ரியில் நான் வந்து ஒரு மேட்ச் வந்து ஒரு கான்டெஸ்ட் வந்து ஜாயின் பண்ணேன். 11 teamsோட ஜாயின் பண்ணேன். இது மேக்ஸிமம் 11 team தான் இந்த பர்டிகுலர் கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ண முடியும். இதில் ஸ்பாட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000 spots. ஸோ தட் வின்னிங் ப்ரைஸ் போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4500, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து 450. எஸ் செகண்ட் கான்டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே 5 rupees என்ட்ரி தான். அண்ட் தென் ஸ்பாட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக 20,000, பட் ஃபில் ஆனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1499 தான். இது வந்து ஃப்ளெக்சிபிள் கான்டெஸ்ட் அப்படின்றனால ஸோ ஃபில் ஆன ஸ்பாட்ஸ்க்கு மட்டும் வந்து அந்த கான்டெஸ்ட் வந்து டேக்ஸ் பிளேஸ் ஆகும். ஸோ தட் இந்த பர்டிகுலர் கான்டெஸ்ட்டோட ப்ரைஸ் போல் வந்து 6746. எஸ் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 675. ஸோ இன்னொரு கான்டெஸ்ட், தேர்ட் கான்டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கான்டெஸ்ட் இருக்குல்ல அதே மாதிரி தான். ஸோ இது வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகலை, அதே 1000 spots தான், அதே 5 rupees என்ட்ரி ஃபீ. அண்ட் தென் இதோட ப்ரைஸ் பொருள் வந்து 450 rupees. இதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 68. ஸோ ஸ்பாட்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறனால ப்ரைஸும் வந்து கம்மியாக இருக்கும். இந்த பர்டிகுலர் கான்டெஸ்ட் வந்து ஃபில் ஆகாதனால எனக்கு கம்மியான ப்ரைஸ் பொருள் தான் வந்து இருந்தது. எஸ் உங்கள் டீம்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரியான கான்டெஸ்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா. ஏன் அப்படின்னா பப்ளிக் கான்டெஸ்ட்டில் வந்து நீங்கள் மினிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25 அந்த மாதிரி பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு டீமுக்கு. ஸோ நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு தோத்துட்டோம் அப்படின்னா நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு மைண்ட் போகாது, ஐயோ தோத்துட்டுமே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களோட எக்ஸ்பிரிமெண்ட்டை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன கான்டெஸ்ட்டில் வந்து நீங்கள் உங்கள் டீமை வந்து ஜாயின் பண்ணி பாருங்கள். ஸோ தட் நீங்கள் அனலைஸ் பண்ணலாமா நீங்கள் எப்படி டீம்ஸ் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் ஸோ தட் இப்போ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணேன், அந்த எவ்வளோ வந்து எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். சி டீட்டெயில் பிரேக்கப் குள்ள போயிட்டு ஃபஸ்ட் மேட்ச்சில் நான் 55 வந்து இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ சாரி ஃபஸ்ட் கான்டெஸ்ட்டில் 55 வந்து இன்வெஸ்ட் பண்ணேன். 173 வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வின்னிங்ஸ் இருந்தது. ஸோ தட் இதை வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 118. இந்த பர்டிகுலர் ஒரு கான்டெஸ்ட்டில் மட்டும் 118 rupees வந்து எனக்கு லாபம். எஸ் ஸோ செகண்ட் கான்டெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 teamsோட நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ தட் 20 × 5 வந்து பார்த்திங்க அப்படின்னா 100. ஸோ தட் 100 rupees நான் இன்வெஸ்ட் பண்ணேன், எனக்கு கிடைச்சது வந்து பார்த்திங்க அப்படின்னா 654. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு கான்டெஸ்ட்டில் மட்டும் 544 rupees வந்து எனக்கு ப்ராஃபிட். எஸ் தேர்ட் கான்டெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 rupees. ஸோ தட் 11 teamsோட ஜாயின் பண்ணேன். ஸோ 55. ஸோ எனக்கு கிடைச்சது வந்து பார்த்திங்க அப்படின்னா 86. ஸோ தட் 8 − 5 = 3. ஸோ 31 rupees வந்து ப்ராஃபிட். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 5500 நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணது. ஸோ தட் 210 rupees வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணேன், எனக்கு கிடைச்சது வந்து பார்த்திங்க அப்படின்னா 913, விச் மீன்ஸ் நான் வின் பண்ணது வந்து 913. ஸோ தட் 210 வந்து மைனஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கிடைச்சது வந்து 703 rupees வந்து ப்ராஃபிட். நான் இன்வெஸ்ட் பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா 210 தான், ஆனால் எனக்கு ப்ராஃபிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 703 வந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான கான்டெஸ்ட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது, விச் மீன்ஸ் ப்ரைவேட் கான்டெஸ்ட்டில் என்ட்ரி ஃபீ கம்மியாக இருக்கிற கான்டெஸ்ட்டை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்பிரிமெண்ட்டும் பண்ணலாம் உங்கள் டீமை வச்சு. அண்ட் தென் வின் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய ப்ராஃபிட் இருக்கும். இன்கேஸ் லூஸ் ஆச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து கம்மியான காசு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு லாஸ் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைவேட் கான்டெஸ்ட் வந்து நான் ஜாயின் பண்ணேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி, அதாவது நேற்று நடந்த மேட்ச்சுக்கான என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இன் ட்ரீம் 11. ஸோ தட் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்னா டெய்லி நான் வந்து ஜாயின் பண்ணுற மேட்சஸில் நான் எப்படியெல்லாம் என் டீம் பர்ஃபார்ம் பண்ணிச்சு, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணேன், எவ்வளோ வந்து ப்ராஃபிட் வந்தது அப்படின்றத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அந்த ஃபேண்டசி கிரிக்கெட் டுடே நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.